தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள பொங்கல் சிறப்பு தொகுப்பு தரமாக இருப்பதாக பொதுமக்களும் இல்லத்தரசிகளும் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, ஏலக்காய், நெய், கரும்பு உள்ளிட்ட 21 சிறப்பு தொகுப்புகள் அடங்கிய பையை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி வருகிறது. பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் பெறுவதற்கு முன்கூட்டியே குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. டோக்கன் பெற்றவர்கள் நியாய விலைக் கடைகளில் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி சிறப்பு தொகுப்பை வாங்கிச் செல்கின்றனர். தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள சிறப்பு தொகுப்பு தரமாக இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவிக்கின்றனர். 21 பொருளும் தரமான பொருளை கொடுத்துருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட 800-900 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும். ஆனால் அந்த பொருளை நம்ம கையில் பொம்பளைங்கிட்ட காசு கொடுத்தா நிற்காதுன்றதுக்காக நமக்கு பொருளாக கொடுத்து கணவரை எதிர்பார்க்காத நம்ம பொங்கல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு துண்டு கரும்பு கொடுத்தாங்க போன பீரியடில், இப்போ ஒரு சவாலமாக கொடுத்துருக்காங்க. அந்த வெள்ளமெல்லாம் வந்து இது கணக்காத ஒரு தரமான வெள்ளமாக கொடுத்து ஒரு அச்சு, அந்த அச்சு மாதிரி நல்லா கொடுத்துருக்குறாங்க. பொருள்கள் எல்லாம் தரமாகத்தான் இருக்கிறது. அரிசி, வெள்ளம், மற்ற எல்லா பொருள்களும் தரமாக உள்ளது. நன்றி. மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. போன தடவை பொங்கலுக்கு வெறும் சர்க்கரை, அரிசி, வெள்ளம், திராட்சை இது மட்டும்தான் கொடுத்தாங்க. இந்த முறை தமிழக அரசு வந்து 21 பொருள் அடங்கிய பொங்கல் ஜாமான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொங்கல் கொண்டாட பணமாக அல்லாமல் பொருட்களாக வழங்கியிருப்பதால் தங்களுக்கு நல்ல பயன் என்று இல்லத்தரசிகள் வரவேற்கின்றனர். மாநிலம் முழுவதும் கொண்டாடும் பண்டிகைக்கு அரசு சார்பில் இத்தனை பொருட்கள் வழங்குவது வேறு மாநிலங்களில் காண முடியாது என்றும் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு இடத்துல வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி வர்றது நியாயம்தான். ஆனால் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே நல்ல பொருள் தான் கொடுத்துருக்குறாங்க. 1000 ரூபாய் வரும். முன்னெல்லாம் வந்து கரும்பு வந்து ஒரு துண்டு தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு சவாலமே கொடுத்துருக்காங்க. இந்த இல்லாதவங்களுக்கு இந்த பொங்கல் டைமில் இதை கொடுத்தது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். பணமாக கொடுத்துருந்தா கூட அவங்க ஒரு நாள் செலவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. முதல்வர் ஐயா கொடுத்துருக்கிற இந்த பொங்கல் பரிசு மிகவும் தரமானதாகவும் உபயோகமானதாகவும் இருக்கிறது. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆக்சுவலாக பொங்கல் வைக்கிறதுக்காக என்னென்ன ஐட்டம்ஸும் ஐயா எல்லாமே கொடுத்துருக்காரு. இதில் மகிழ்ச்சி என்னென்னா கூட புடவையும் வச்ச வேஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அதர் ஸ்டேட்டில் இந்த மாதிரி தராங்களான்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம ஸ்டேட்டில் திறந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை நான் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்லுவேன். இதை நான் வந்து ஆக்சுவலாக பெருமையாகவும் சொல்லுவேன். இதனிடையே ஒமைக்ரான் தொற்று கட்டுப்பாடுகளால் பொங்கல் பை தயாரிக்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் சிறப்பு தொகுப்பு வழங்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. விநியோகம் பாதிக்காமல் இருக்க குடும்ப அட்டைதாரர்கள் தாங்களே பைகளை கொண்டு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுச் செல்லுமாறு தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பைகள் வந்ததும் சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகளில் தங்களுக்கான பைகளை பெற்றுக்கொள்ளலாம் என அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.